ரொம்ப ஒரு சிறப்பான நாள்ல இவ்வளவு அரங்கம் நிறைந்த ஒரு மக்களோட இந்த மாலை பொழுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில வெளியில இருக்கக்கூடிய உலகம் வேறு மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கும் போது இங்க வந்து இவ்வளவு சீரியஸான மனிதர்கள் வந்திருக்கிறது. முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் நான் கொடுக்க விரும்புறேன். ஒருத்தர் வந்து எங்களை பேச கூப்பிடும்போது ஒரு சிறிய நிகழ்ச்சி 30 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினாரு. 30 பேர் இருப்பாங்கன்ட்டு அப்புறம் இரண்டொரு நாளில் என்ன சொன்னார், கொஞ்சம் பேர் வருவாங்கம்மா, அரங்கத்தில் ஒரு 100 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து பேச்சாளர்கள், அருமையான பேச்சாளர்களெல்லாம் இணைக்கிற தகர கம்பியாக இந்த அமைப்புகள் இருக்கிறதா சொன்னாங்க. தங்க கம்பிகளாக இருக்காங்க இந்த அமைப்புகளுக்கு தலைவணங்கி. இங்கே வந்து நிறையா குருமார்கள் இருக்காங்க. மேடையில் வந்து ஒரு குரு, ஒரு துறையில் எனக்கு வழிகாட்டிய ஒரு ஆசான் வந்து இப்போ பேசி போயிருக்காரு. ஒரு குருவாயால் ஒரு வாழ்த்துக்கள் கேட்குறதுங்கிற ஒரு கொடுப்பினை வந்து சிஷியர்களுக்கு கிடைக்கும்போது அதை விட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் வந்து வேறு எந்த நாள் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு களத்தை அமைச்சு கொடுத்ததுக்காக ஐயா அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவரையும் அழைச்சி வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குற மாதிரி அவர் பார்த்ததையே அவர் சாட்சியாக சொல்லியிருக்காரு. எத்தனை குரு முதல்ல தன்னை மிஞ்சி போகிற சிஷியர்களை வாழ்த்துறதுக்கு மனசு இன்னைக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். நிறையா குருமார்கள்னு சொன்னேன், அதில் நம்ம சாமியப்பன் ஐயா வந்திருக்காங்க. பப்பாளியை வந்து மண்ணில் புதைச்சி பப்பாளி மரத்தோட தண்டுகளையும் வேர்களையும் எப்படி பூமிக்குள்ள கேபிலரி ரைஸ் மூலமாக தண்ணீரை சேமிக்க முடியும்னு மிகப்பெரிய விவசாய விஞ்ஞானியாக 15 வருடத்துக்கு முன்னாடி இந்த செய்தி அவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அப்போ நானும் அதில் கூட்டத்தில் இருந்தேன். அவ்வளவு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. எளிமையான மனிதர்கள்னாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பெரிய விஷயங்கள் எல்லாம் கடந்து போக விட்டுறோம். நம்ம கூட சம காலத்தில் வாழக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. காற்றை போல, மரத்தை போல, பறவைகளை போல அவங்க சமூகத்துக்காக பணியாற்றுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இங்கே இருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம். அவர் ஒரு குரு. இங்கே நம்முடைய ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இருக்காங்க, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய முக்கிய பொறுப்பாளர். அவர் வந்து அந்த இளம் விஞ்ஞானி திட்டத்தை கோவை மாவட்டத்துக்காக நடத்தி கொண்டிருந்த ஒரு கன்வீனர். இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, அதனால் நடத்தி கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்துட்டு இருப்பீங்க, உங்கள் ரத்தத்துலேயே அது இருக்குது. அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக தான் நான் வந்து வேளாண்மை அப்படிங்கிறதுக்குள்ளே போனேன். எந்த ஜென்மத்தில் எப்படி இதில் கனெக்ட் ஆயிருந்தோன்னு எனக்கு தெரியாது. வாழ்நாள் பூரா இந்த விஷயத்துக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தயார் பண்ணப்பட்டிருந்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியுது. அது வந்து ஒரு பயணம், முடிவில்லாத பயணம். அந்த பயணத்தோட கதைகள் தான் வந்து எல்லாரையும் வந்து கேட்க வைக்குது. அது உணர்வு பூர்வமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அதில் ஒரு உண்மை இருக்குது. உங்களை போல் ஒரு சிட்டி ஆடியன்ஸ் தான் நானும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, குறைஞ்சது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி, யாராவது நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய், நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் இவங்க அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆவாங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நாங்கள் தெரு தெருவாக திரிவோன்னு யாராவது சொல்லியிருந்தா நாங்கள் நம்பியிருந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே போடப்பட்ட ஒரு ரெகுலர் லைஃப். என்னுடைய கணவர் வந்து விமானப்படையில், அதாவது கப்பல் படையில், விமானப்படை பிரிவில் ஒரு அதிகாரியாக இருந்தாங்க, ஏர்ட்ராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர். நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர். என்வைரன்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் எனக்கு பயங்கர விருப்பம். அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னென்ன அவென்யூஸ் இருக்கோ, அது வந்து ட்ரெக்கிங் அசோசியேஷனாக இருக்கலாம், கோயம்புத்தூர் எக்கோ என்வைரன்மெண்ட் கிளப்பாக இருக்கலாம், சாகானாக இருக்கலாம், என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கோ எல்லாத்துலேயும் நான் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருந்தேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு முக்கியமான மெம்பர், சயின்ஸ் ஃபோரத்தோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, இந்த மாதிரி பல பொசிஷன்ஸோட எல்லாமே வந்து சயின்ஸ், என்வைரன்மெண்ட், தமிழ், இந்த மூணு விஷயங்களில் என்னுடைய முழு கவனமும் இருந்துச்சு.
என்னுடைய ஊர் வந்து நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய அம்மா கோவையை சேர்ந்தவங்க, அப்பா ஈரோடு மாவட்டத்துக்காரர். கோபி பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூருங்கிற சிறிய கிராமத்தில் 6 மாதம் குழந்தையாக நான் இருக்கும்போது என்னுடைய அப்பா வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளியோட தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அவர் வந்து தமிழாசிரியர், எழுத்தாளர். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர் திருவிழாலையும் எங்கள் அப்பாவினுடைய சமூக நாடகங்கள் தவறாமல் இடம்பெறும். அமுதன்கிற பேரில் அவர் எழுதுவார், இசையமைப்பார், இயக்குனராக இருந்தார், பாடல்கள் எழுதுவார், கவிஞராக இருந்தார். எல்லா கதையும் 1972 சித்திரை மாதம் 1ஆம் தேதி நான் பிறந்தேன், தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு. அப்போருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் எங்கள் அப்பாவினுடைய வெற்றி கதைகள் இருந்துச்சு. அதற்கப்புறம் எங்கள் அப்பாவை யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த எங்கள் அப்பா 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அப்பாவாக மட்டும்தான் இருந்தார். எப்படிப்பட்ட அப்பாவானா, 6 மாதத்தில் ஊருக்குள்ளே வந்த போலியோ அவருடைய மூத்த மகளை தாக்கி 2 காலையும் செயலிழக்க வச்சிருச்சு. பிறக்கும்போது நல்லா பிறந்த ஒரு பெண் குழந்தைய நாம் சரியாக கவனிக்காமல் ஊனமாக்கிட்டோமே அப்படிங்கிறது என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய குற்ற உணர்வு. அதற்கு பிறகு அவர் கவிதையே எழுதலை. அதற்கு பதிலாக என்னை வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு வளரக்கூடிய ஒரு ஆளாக மாற்றுறதுக்காக தன்னுடைய மொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்தாங்க. 6 மாதத்தில் போலியோ வந்த எனக்கு நான் தவழவே இல்லை. 2 காலுமே பாதிக்கப்பட்டுடுச்சு. ஒன்று 70% சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு, இன்னொன்று ஒரு 30% தப்பிச்சுது பாதிப்புகளில். அந்த ஒத்த காலை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்குச்சு. 4.5 வயசில் தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். இந்த நடுப்புறத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி வரைக்கும் லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த 3 ஆண்டுகளும் நாங்கள் கிராமத்தில் தான் இருந்தோம். அப்பா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹெட்மாஸ்டருங்கிறதுனால அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா வந்து முழு நேரம் என்னை கவனிக்கணும், என்னால் நடக்க முடியாதுங்கிறதுனால தூக்கிட்டு போய் தான் உட்கார வைக்கணும். எந்த உதவியும் யாராவது செஞ்சால் தான் உண்டு, இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துலையே தான் உட்காந்துருக்கணும். விளையாட முடியாது, மற்ற குழந்தைகள் செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த கிராமத்தில் சுற்றி விவசாயம் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பறவைகள் நிறைய வருது, என்னால் நடக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போனதுனால பயப்படாமல் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்து அங்கே நான் சாப்பிட்டு செதறி போட்டதெல்லாம் எடுக்கிறது, கூடு கட்ட பொருள்களை கொண்டு வர்றது, பூச்சிகளை பிடிச்சி கொண்டு வர்றது. இப்படி எனக்கு முதல் கம்பெனியாக இருந்தது பறவைகளாக இருந்தாங்க. ஏன் என்னுடைய சம வயது குழந்தைகள் எனக்கு கம்பெனியாக இருக்க முடியலன்னா, என்னால் விளையாட முடியாது, நான் விழுந்துட்டா அவங்க அடி வாங்குவாங்க, என்னை தள்ளி விட்டுட்டேன். 2வது ஒப்புக்கு சப்பாவாக என்னை வச்சுப்பாங்க. அதனால் எனக்கு விளையாட்டில் எந்த வகையிலையும் நான் பங்கெடுக்கவே இல்லை. என்னுடைய முதல் கம்பெனி வந்து பறவைகளாக இருந்தாங்க. அன்னைக்கு தொடங்கின அந்த நேசமும் அந்த உறவும் லைஃப் லாங் வந்து எனக்கு அந்த இயற்கையை எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தின டீச்சர்ஸ் வந்து பறவைகள் தான். அதற்கு பின்னாடி என்னுடைய வைத்தியத்துக்காக குடும்பம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுச்சு. கோயம்புத்தூருக்கு வரும்போது என்னுடைய அப்பா பார்த்தாரு, என்னால் அந்த நகர வாழ்க்கையோடு இயங்கவே முடியல, ஒரு துண்டிக்கப்பட்ட ஒருத்தராக நான் இருந்தேன். அதனால் அப்பா தமிழை வந்து திருத்தமாக எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்த சொத்து அதுதான். அப்போ 4 வயசில் திருக்குறளையும் பாரதியார் கவிதைகளையும் ஒரு சின்ன எழுத்துப்பிழை இல்லாமல் எல்லா செவர்லையும் கதவுலையும் எழுதக்கூடிய அளவுக்கு, சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா உருவாக்கியிருந்தார். அது எங்கே கொண்டு போச்சுன்னா, நடக்க முடியாத ஒரு குழந்தைங்கிறது மறந்து போய் நிறைய உயரங்களை தொடக்கூடிய ஒரு குழந்தையாக, ஒரு வேறு மாதிரி குழந்தையாக அதை வடிவமைச்சு ஒரு நாள் கூட நான் அழுததே இல்லை. நடக்க முடியல, கீழே விழுந்துடுறோம், அடிக்கடி அடிபட்டுறோம், எப்போ பார்த்தாலும் கட்டும் பேண்டேஜுமான லைஃபு. ஆனால் ஒரு நாள் நான் என்னென்னா, இந்த காடுகளுக்கு போனாதான் நிறைய பறவைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு ஸ்கூல் தான் சரியாக வரும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யங் மைண்ட்ஸ், பெரியவங்ககிட்ட சொன்னால் கேட்க போகிறதில்ல. அதனால் யார்கிட்ட போனால் இந்த விஷயம் நடக்கும்னு நானாகவே அதை வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு சயின்ஸ் டீச்சராக என்னுடைய கரியர் ஆரம்பிக்கும்போது என்னுடைய 19 11 ஆண்டுகள் நான் அரசு துறையில் பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்ஜி கன்னியாகுருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் வந்து சயின்ஸ் டீச்சராக வேலை பார்த்தேன். அப்போ நிறையா வந்து சயின்ஸ் கிட்னு சொல்லக்கூடிய 517 பொருள்களை டிசைன் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் எனக்கு ஸ்டேட் அவார்டு கொடுத்து அதை நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க.
ஸோ நிறைய விஷயம் இப்படி போய்கிட்டே இருந்த கட்டத்தில் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எப்போ நடந்ததுன்னா டாக்டர் பிரமோத் அவர்களை சந்தித்தப்போ தான். அது வரைக்கும் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பறவை ஆராய்ச்சியாளர்லாம் கிடையாது, இப்போவும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க என்னோடய கம்பெனியன், என்னுடைய நண்பர்கள், இயற்கையில் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஆசான்கள். நான் வந்து பேசிக்காக ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட்டோ ஆராய்ச்சியாளரோ கிடையாது. ஆனால் அங்கே போகும்போது தான் டாக்டர் பிரமோத் வந்து அதை எப்படி ப்ரொஃபஷனலாக அந்த விஷயத்தை அணுகிறது, எப்படி கற்றுக்கிறது, பறவைகளை உற்று நோக்குதலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு டீமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். வெகு சீக்கிரத்தில் அசோசியேட் மெம்பர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனையும் சாக்கான் எனக்கு கொடுத்தாங்க. சாக்கானில் அப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. என்ன ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருந்து இறந்து போன பறவைகளோட உடல்கள் வந்து சாக்கானுக்கு வரும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால் நிறைய பறவைகள் அழியுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய லாங் டேர்ம் ஒர்க் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. டாக்டர் பிரமோத் அங்கே நடக்கிற செய்திகளை எங்களுக்கு வந்து எங்களோட ஷேர் பண்ணுவார். ஒன் ஆஃப் த மீட்டிங்கில் ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அது வரைக்கும் எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? டாக்டர் பிரமோத் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தார், பறவைகள் வந்து எப்படி பூச்சி பிடிச்சி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்கன்னு. ஒரு ஜோடி மைனா வந்து ஒரு வருஷத்தில் 200,000 பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. அப்போ ஒவ்வொரு பறவையும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் ஒரு பெரும் பங்கு வகிக்குது. இயற்கையோட சுழற்சியில் இப்படி ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும்போது என்னாகுதுன்னா, நாம் வயல்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்கிறோம், அந்த பூச்சிக்கொல்லியால் பாதிக்கப்பட்ட அந்த பூச்சிகள் இறந்து போகுது. அதை எடுத்து இந்த பறவைகள் சாப்பிடும்போது அந்த டோஸ் வந்து அந்த பறவைக்கு கொல்லுவதற்கு போதுமானதாக இருக்குது. இதை என்ன சொல்கிறோன்னா, பயோ அக்யூமிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ பரிணாமத்தில் ஒரு உயிரினத்திலேருந்து இன்னொரு உயிருக்கு போக போக பாய்சனோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாம் செஞ்சதெல்லாம் விவசாயத்தில் பூச்சியை கொல்றோம்னு நினச்சிக்கிட்டு தான் பாய்சனை தெளித்தோம். ஒரு பூச்சியை கொல்றதுக்கு ஒரு பிபிஎம் பாய்சன் போதும். ஆனால் 10 PPM பாய்சன் பறவையோட உடலில் சேர்ந்தா, 10 பூச்சியை சாப்பிட்டா அதோட உடம்பில் சேர்ற விஷயங்கிறது ஒரு பறவை உயிரிழக்கிறதுக்கு போதுமானது. அப்போ நாம் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, வேளாளன் என்பவன் விருந்து படைப்பவன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புபவன்னு நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்லுது. ஊருக்கே சோறு போடுபவர் வேளாளன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாட்டில் விவசாயி இல்லைன்னா அரசர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா விவசாயத்திலேருந்து தான் ரெவின்யூவே வருது. ஒரு ஆட்சியாளர் இருக்கணும்னா ஆட்சியாளருக்கு படை இருந்தாலோ அமைச்சர்கள் இருந்தாலோ அதிகாரம் இருந்தாலோ முடியாது. விவசாயி இருந்தாகணும், உணவு இருந்தாகணும். இன்றைக்கி அதை தான் மறந்துட்டாங்க. அது இருந்தால் தான் ஆட்சியாளரே இருக்க முடியும்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை சாமியார்கள் கூட ஒரு ஊரில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். விவசாயி இல்லைன்னா முற்றும் துறந்த முனிவர் கூட வாழ முடியாது. ஏன் முற்றும் துறந்த முனிவர் கூட மூணு வேளை சாப்பிடலனாலும் மூணு நாளைக்கு ஒருக்காவது சாப்பிடணுமா இல்லையா? அதுக்கான உணவு யார் கொடுத்தாகணும்? விவசாயி தான் கொடுத்தாகணும். அப்போ விவசாயிங்கிறவர் தான் எல்லாருக்குமான ஆதாரம் அப்படிங்கிறது தான் சொன்னது. ஆனால் இன்றைக்கு விவசாயி என்னவா ஆனாருன்னா, ஒரு கொலகாரராக மாறிப்போனார். அவர் நடத்துகின்ற இந்த விவசாயம் போர் நிறைந்த விவசாயமாக இருக்குது. இறுதியில் அந்த போர் வந்து எந்த போரும் யாருக்கும் வாழ்வை கொண்டு வர போகிறதில்ல. அந்த போரோட முடிவில் தன்னைத்தானே அவர் தற்கொலை பண்ணிக்க போகிறவரா, தற்கொலை பண்ணிக்கிறவரா மாற்றப்பட்டிருக்காரு. இதை தான் வந்து நான் அந்த நாட்களில் இந்த பறவைகள் சாகிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண போனேன். எதுக்காக விவசாயிகள் இவ்வளவு பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இதோட விளைவுகள் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு பயணம் தொடங்கி விவசாய கிராமங்களுக்கு போனேன். அது வரைக்கும் எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. நிஜத்தில் விவசாயம் நான் படித்ததெல்லாம் பொன்னியின் செல்வனில் படித்த விவசாயம்தான். இஞ்சியும் மஞ்சளும் கரும்பும் மணக்கும்னு கதை படிச்சிருந்தமே அந்த கதையோட காட்சிகள் தான் எனக்கு உருவகமாக இருந்தது. அங்கே ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விவசாயியும் சந்தோஷமாக இருக்கல. யாருமே தான் விவசாயியாக இருக்கிறது ஒரு வரோன்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ விவசாயிகளும் தங்கள் மேலே விதிக்கப்பட்ட சாபம்னு நினச்சாங்க. நம்ம கதைகளில் படித்த மாதிரி காலையில் விவசாயி வயலுக்கு போனால் பின்னாடியே அவருடைய மனைவி கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்துட்டு அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்க போகிற காட்சியெல்லாம் அங்கே இருக்கல. கணவர் எங்கேயோ வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் சிட்டிக்கு பக்கத்தில் அல்லது கிராமத்திலேயே எங்கே மக்கள் குடியிருப்பு இருக்கோ அங்கே இருந்தாங்க. அந்த அம்மாவோட வேலை என்னன்னா, அந்த தாயுடைய வேலை காலையில் தூங்குற குழந்தைங்களெல்லாம் விடிய காத்தாலேயே அடித்து எழுப்பி எல்லாரையும்
தூக்க கண்ணு முடிக்கிறதுக்குள்ளே குளிப்பாட்டி எல்லாம் உடுப்பையும் போட்டு விட்டு புள்ள பிடிக்கிற வண்டி வந்ததுன்னா அதில் எல்லாரையும் ஏற்றி விடுறது தான் அவங்களோட வேலை. அந்த பிள்ளைங்களை சத்தியமாக ஒரு நாள் கூட அந்த விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதும் கிடையாது, என்ன செய்கிறோன்னு சொல்லிக்க விரும்புகிறதும் கிடையாது. ஏன்னா எப்படியாவது ஒட்டிக்குமோன்னு பயம் அவருக்கு. அதனால் விவசாயி யாருமே வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் அங்கே காட்டுறதுக்கோ இதை பரப்புறதுக்கோ விரும்பாத ஒரு சூழ்நிலையை தான்.